ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ட்டு. நான் அடிக்கடி என் மனசில் நான் நினச்சிடுவேன் அந்த மாதிரி. நமக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் வந்து இந்த பொருள் அந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும், அந்த பொருளை இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லா லேடிஸுமே வரக்கூடியதுதான். இன்றைக்கி என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டரை எடுத்து நம்ம இந்த சைடில் வச்சோம் அப்படின்னா, பிள்ளைங்க இப்போ கம்ப்யூட்டர் ஹால் நமக்கு வந்து பெட்ரூமில் இருக்கேன் நல்லா கம்ப்யூட்டர் பக்கமே போக மாட்டேங்கிறாங்க, அது இருந்து நாசம் ஆகிடக்கூடாது. பின்ன என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நெட் கனெக்ஷன் வந்து நமக்கு இந்த வைஃபை அதுக்கு வந்து ஒரு கேபிள் இருக்குது, அது வந்து சின்ன கேபிள், அதுலேருந்து வந்து கம்மி இந்த இடத்துல வச்சோம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒரு செகண்ட் ரீசன். அது சரி அங்கேயே வச்சிடும், இல்லைனா வந்து அடாப்டர் உண்டு, அடாப்டர் எங்கேயோ நான் வச்சுட்டே அது எந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அது கிடைக்கிறது வரைக்கும் இந்த இடத்துல இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து க்ளீன் பண்ணுறேன். அதாவது அங்கே உள்ள டேபிளெல்லாம், கம்ப்யூட்டர் டேபிளெல்லாம் எடுத்து இங்கே போட்டுட்டு, இங்கே அங்கே இருந்த சேரெல்லாம் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பெட்ரூமில் சேரெல்லாம் கொண்டு வந்துட்டேன், அங்கே சோஃபா இருக்கிறதுனால நமக்கு அங்கே சேர் வந்து அவசியப்படாது, அந்த ஒரு தாட்டு. அதனால அந்த வேலையை நமக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா சரி நம்ம வந்து குளிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தலையில் பூ வைக்கலாம். பூ இருந்ததுனால வச்சுட்ருக்கேன், இது வந்து எங்கள் ஓனர் வீட்டில் அங்கே யாருமே பறிக்க மாட்டாங்க. எனக்கு எப்போவாது தோணக்கூடிய நேரம் தான் போய் பறிப்பேன், வாரத்துக்கு ரெண்டு நாள் சில நாள் ஒரு நாள் பறிப்பேன். அந்த மாதிரி பறிக்கும்போது ஒரு ஒன்றரை மலம் ரெண்டு மலம்லாம் கிடைக்கும், நான் மட்டும் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுடுவேன் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சிம்பிளான மேக்கப் எல்லாம் முடிச்சாச்சு, நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு, கிச்சன் சமையல் கட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கீரை கொஞ்சம் நல்லா கழுகி தண்ணி போகிறதுக்கு வேண்டி வடிய வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் அன்றைக்கி வாங்கின பீஃப் இருக்குல்ல, அது கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஒரு கிரேவியாக வச்சோம் அப்படின்னா ஈவினிங் புட்டு இல்லைனா வந்து இடியாப்பம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் பாயசம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து சிறுபயிர் இருக்குல்ல, சிறுபயிரும் ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுட்டேன். இனி அதில் சர்க்கரைலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடங்களே தான். நேரத்துக்கு கொஞ்சம் பிரியாணியை செய்திருந்தேன், அது உங்கள்கிட்ட காணிச்சிருந்தேன். அதில் பேலன்ஸ் அதை இப்போ கொஞ்சம் சூடாக்கி நான் சாப்பிட்டுக்கிட்டு வச்சுருக்கேன். இனி இந்த வேலையெல்லாம் நம்ம பையன் செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களாம் வரக்கூடிய டைம் ஆயிரும், அப்போ வந்து கரெக்டாக இருக்கும், அவங்களும் படிக்க வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். சரி நம்ம வேலையை தொடங்கிடலாம். பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி போட்டேன், ரெண்டாவது வந்து ஜவர்சி ஒரு அரைவைக்காடு, அதாவது ஒரு நாலு விசில் வச்சேன். வச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு மூணு விசில் வச்சேன், சில டே மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்திருக்கு. சாதாரணமாக கொஞ்சம் குழைய வச்சு தான் நான் எடுப்பேன், பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் பருப்பாக தான் இருக்குது. இது வந்து வேறு ஒரு பாட்டிலை வந்து நம்ம அதை குடஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாட்டு தான் நான் சொன்னேன், தண்ணிக்கு வந்து பரவாக தான் இருக்கும், தண்ணிக்கு வந்து சேர்த்து வச்சுட்டு வேக வைக்கணும். இது கொஞ்சம் கூட வெந்தா நல்லா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாயசம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல குழைய நல்லா வேக விட்டாச்சு, குழஞ்சாதான் பிள்ளைங்க கொஞ்சமாவது குடிப்பாங்க, அதனால நல்லா குழைய விட்டுட்டேன். இப்போ வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கேன். ஒவ்வொரு சர்க்கரையும் எடுக்கக்கூடாது, எடுக்கவே அதாவது பிள்ளைங்களுக்கு ஓவர் சர்க்கரையும் பிடிக்காது. சரி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பால் பிழிஞ்சி வச்சுருக்கேன், பால் ஆட் பண்ணலாம். இந்த நேரத்தில் அதை வந்து என்ன சொல்லுவோம், சைட் பை சைடாகிட்டு வந்து இந்த கீரை இருக்குல்ல, தோரம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாட்டு கீரை அரிஞ்சிட்டே இருக்கேன். சரி அந்த நேரத்தில் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். நம்ம சொல்லுவோம், சிலவங்களுக்கு வந்து புகுந்த வீட்டுக்கு போனோன்னு தான் ப்ராப்ளம் வரும், அதாவது பிறந்த வீட்டில் ப்ராப்ளமே வராது, ஆனால் புகுந்த வீட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், மாமனார் மாமியார் பிரச்சனை, இல்லைனா வந்து மைனியர் மைனியர் பிரச்சனை, அதாவது நாத்தனார் நாத்தனார் பிரச்சனை, குழந்தனார் பிரச்சனை, இந்த மாதிரி வரும். ஆனால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தான், எனக்கு வந்து பிரச்சனைகள் புகுந்த வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே அது வந்து ஓகே ஆகிட்டு ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து பிறந்த வீட்டில் தான் பிரச்சனை. இன்னைக்கு அந்த பிரச்சனையில் தான் இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க, எல்லாம் பைசா பிரச்சனை தான். நம்மள்ட்ட வந்து கடன் வாங்கும்போது கடன் இல்லை, எனக்கு சோபம் என்னென்னா, என் கிட்ட யாராவது நல்லா கண்ணீர் விட்டுட்டாங்க அப்படின்னா நான் அப்படியே உருகிடுவேன். இப்போமா அப்படி தான் அப்படி இருக்கும், ஆனால் இப்போமா அப்படி யாரோ கண்ணீர் விட்டுட்டாங்க அப்படின்னா யோசிப்பேன், நம்ம அண்ணு அந்த கண்ணீருக்கு நம்ம பதில் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் யோசிடுவேன். எல்லாம் பைசா காரியம் தான் நான் சொன்னேன் போல். இது வந்து சிலவங்க வந்து இது பர்சனல் மேட்ரு நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்தாலும், சில நேரம் நமக்கு வந்து யார்கிட்டையாவது கதை சொல்லணும் போல தோணும் நமக்கு.
அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டீட்டெயிலாக நிறைய சொல்ல நிறைய பேசணுன்னு எனக்கு இருந்தாலும் டீட்டெயில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, கவனமாக இருந்துடுங்க. நம்ம கஷ்டப்படக்கூடிய பைசா நமக்கு தான். நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரி சங்கடப்படா, நம்ம உறவுகள் சங்கடப்படுன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்குது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஒரு ஒரு என்னைக்கு நம்ம அந்த ரூபாயை நம்ம திருப்பி கேட்கமோ அன்னைக்கு வந்து நம்ம மோசக்காரி ஆயிரும், அவங்களுக்கு வந்து ஒரு திமிர் பேச்சு ஆயிரும். இவா தானே, இவளுக்கு தானே கொடுத்துடலாம், அந்த மாதிரி ஆயிடுவாங்க. சரி, வாங்கின பைசாவை எப்படி குறைச்சி 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 கொடுக்கலாம், அந்த மாதிரி தாட் ஆயிரும். அந்த மாதிரில நிறைய இருக்கும். அதனால வந்து அது என்ன சொல்லுவாங்க, நம்ம மேலேயே நம்ம தலைக்கு மேலேயே நம்ம மண்ணெளி போட்ட ஒரு இதாகி போச்சு. என் கதை அப்படிதான், என் தலைக்கு மேலேயே நான் மண்ணெளி போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி இதை வந்து மற்றவங்கள குறைச்சொல்லி இது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது என்னுடைய மிஸ்டேக்கு தான். அதாவது அனுதாபப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம கை கால் சுகம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு முடியது வரைக்கும் நம்ம வேலை செய்து நம்ம பிழைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. அப்படி இருந்தால் தான் நம்ம பிழைச்சோம், நம்ம வேலை செய்து நம்ம பிழைச்சோம் அப்படின்னா அடுத்தவங்க கையில் காலில் போய் விழணுன்னு அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி அதனால தெய்வம் நமக்கு தந்திருக்க கை கால் சுகத்தை வச்சுக்கிட்டு நல்லாடு வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வேலைக்கு போகணும், நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும், மற்றவங்க மேலே அனுதாபப்படக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னே போல் மற்றவங்க மேலே அனுதாபப்படணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடிஞ்சால் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட வேண்டியதுதான். இந்த நாளைக்கு நீங்கள் தாங்க அப்படின்னு கொடுத்தா நம்ம ஏமாந்துருவோம், அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு வேதனை ஆயிரும். அதனால் நம்ம தலையில் நம்ம மண்ணெளி போட்டே போல் என்ன போல் நீங்கள் வந்து ஏமாந்துறாங்க, அதுக்கப்புறமா அது வந்து பெரிய ப்ராப்ளத்தில், அதெல்லாம் நமக்கு தாங்க முடியாது. அதாவது நம்ம கொடுத்தவங்க நமக்கு எதிரியாட்டு மாறப்ப அதெல்லாம் யோசித்து 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 நமக்கு வந்து மெண்டல் தான் ஆகும். ஐயோ, நான் இப்படி இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க, இந்த மாதிரி உதவுனே, ஓடி ஓடி உதவுனே, இந்த மாதிரி சிந்தனை. நான் அப்படி தான், நான் வந்து ஒரு அது உங்களுக்கு தெரியும், ஒரு உறவுக்கு கொடுத்து நான் லைட்டாக ஏமாந்துட்டேன். அந்த துடிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய நம்ம கும்பிட்ற அந்த தெய்வத்துக்கு தெரியும். லாஸ்ட்ல என் பையன் வயிற்றுல இருக்கப்ப தான் நான் வந்து அந்த பெரிய ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய நான் ஒரு உதவிகள்லாம் செய்தேன். என் பையன் பிறந்தது அந்த பிறந்த டைமு, இந்த வயிற்றுல இருக்கப்ப பிறந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி. அதனால எனக்கு பையனுக்கும் அந்த அந்த ஒட்டு எப்படியும் இருக்கும், அவனுக்கும் அந்த நேரத்தில் வயிற்றுல நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து உதவுனேன். அதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக வரும். நான் வந்து நிஜமாட்டே நான் துடிக்க துடிக்க நான் போய் உதவுனேன் அப்படின்னா அந்த துடிப்புக்கும் மறுபடி நமக்கு வந்து தெய்வம் நமக்கு தந்தே ஆகணும். அதுதான் நான் என்றைக்குமே ஆண்டுகிட்ட நான் பிரார்த்திப்பேன். அதனால நீங்களும் அப்படி தான் கவனமாக இருந்துடுங்க, உங்கள் கை தான் உங்களுக்கு உதவணும் அந்த மாதிரி. சரி, அதை ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீனை பார்த்தீங்க அப்படின்னா, இது இவ்வளோ மீனை 100 ரூபாய். இது வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு 4 கிலோன்னு சொல்லியிருந்தேன். 4 கிலோ இருக்காது, 8 கிலோ கிட்ட உண்டு. அது ஒரு பேசனில் வச்சதுனால தான் நான் 4 கிலோன்னு சொன்னேன். அந்த மீனெல்லாம் கழுவி சூப்பராக மேலே கொண்டு நான் வந்து மொட்டை மாடியில் கருவாட்டுக்கு போனேன். அதுக்கப்புறமா காலையில் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன், மில் மேக்கர் வைக்கலாம் அப்படின்னு. மில் மேக்கர் வந்து நிறைய தக்காளி நிறைய ஆனியன்லாம் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நமக்கு தக்காளி ஆனியன்லாம் கட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப டைமான கிடையாது. ஏன்னா இது வந்து பெட்டுனே எடுத்த தீர்மானம். இல்லைனா முந்தின நாளே நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம், அந்த மாதிரி எடுப்போம். அந்த மாதிரி கணக்கில் இன்றைக்கி வந்து வேறு ரெசிபி தான் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போச்சு காரஜாரம் மாட்டு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி காரஜாரமாக வைக்கணும்னா உருளைக்கிழங்கு வைக்கணும், இல்லைனா வந்து நான்வெஜ் வைக்கணும், அந்த மாதிரி வைக்கணும். சரி, நம்மள்கிட்ட இருக்க பொருளை வச்சு என்ன வைக்கலாம்னு பார்த்தேன். சரி, மீல் மேக்கர் வச்சிடலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு போடாமல், என்னன்னா ஸ்கூலுக்கு வந்து உருளைக்கிழங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க மாட்டிக்கிடுவாங்க, வயிறு ப்ராப்ளம் ஆயிரும். அதனால என்ன செய்தேன், மில் மேக்கரை வந்து நல்லா சூடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் தான் அன்னைக்கு போட்டிருந்தேன். நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். இல்லை அப்படின்னா 15 மினிட்ஸ்லாம் போடணும், அப்போ தான் நல்ல வேகம். நமக்கு டைம் இல்லை, என்னால் கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கிரேவியை செய்யப்போ நல்ல வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வன்பயிறு ஒரு சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வன்பயிறு வந்து தேங்காய், பச்சை மிளகு, அதுக்கப்புறமா ஆனியன் நல்லா அரைச்சிடணும். அது வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டு முதல்ல நாள் நானே வச்சுருந்தேன். நான் ஒரு 3 விசில் வச்சேன், சூப்பராக வந்து கிடச்சிக்கிட்டு அதை வச்சு அது ஒரு கிரேவி ஆகிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து எல்லா வேலையும் ரெண்டு வேலையும் மிக்சிங்கில் நடக்கும். நான் லைட்டாக அவங்கள சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம மில் மேக்கருக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா ஆனியன் தக்காளி பழம் அதை நல்லா வதக்கிக்கிட்டு, இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து மல்லித்தூள், சில்லி பவுடர், பெருஞ்சீரகத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மூப்பிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த மில் மேக்கரை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன, இது ஏற்கனவே கொஞ்சம் வேகாத்தையினால ஒரு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கிட்டே நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் திங்கது சாரி
சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த திங்குதுன்னு சொல்லுது இங்குள்ள பாஷை. நம்ம கொஞ்சம் டீசெண்டாக பேசணும் அப்படின்னா சாப்பிட்றது, அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நாங்கள்லாம் தின்றது அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போமே நிறைய பேர் யூடியூப்பில் வந்து தின்னுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது கரெக்டான தின்னுறது கிடையாது, சாப்பிட்றது. அதான் எனக்கு டக்குன்னு அந்த வாயில் வந்தது. அதுக்கப்புறமா இங்கே வந்து அதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நமக்கு வந்து இது கொஞ்சம் ஃப்ரையாட்டே எடுத்துடணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஆயில் அப்ளை பண்ணி அந்த மாதிரி வரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃப்ரை ஆயிரும். நமக்கு வந்து கிரேவியாட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதில் வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூவி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட வேண்டியதுதான். இல்லை சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வந்து சில்லி வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், பிள்ளைங்களுக்கு எரிவு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவுக்கு போட்டிருந்தேன். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாக் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே பாய்.